தமிழகத்தின் பொற்கால முதல்வராக இருந்த மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதியோடு 2 ஆண்டுகள் நிறைவு செய்து 3rd ஆண்டிலே மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி அடியெடுத்து வைத்திருக்கின்றது. இந்த 2 ஆண்டு ஆட்சியில் சாதனைகளாக மாண்புமிகு அம்மாவின் அரசு அம்மா இருக்கின்ற நேரத்தில் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கி வருகின்றது. அதனால் இந்த 2 ஆண்டு சாதனையை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வண்ணமாக சாதனைகள் 2 ஆண்டு தொடரும் பல்லாண்டு என்ற தலைப்போடு 3rd ஆண்டிலே நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வண்ணமாக தமிழக அரசின் துறையில் 36 துறைகளில் அனைத்து துறைகளும் செய்த சாதனைகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வண்ணமாக எங்களுடைய செய்தி மற்றும் விளம்பரத்துறை அந்த பணியை செவ்வனே ஆற்றி வருகின்றது. அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு எல்இடி வாகனம் மூலமாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்திலும் ஒரு எல்இடி பொருத்தப்பட்ட ஸ்க்ரீன் பொருத்தப்பட்ட திரையின் மூலமாக அப்டேட் செய்து சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமையில் இருந்த அத்தனை நிகழ்வுகளும் உடனடியாக அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்புகின்ற பணியை செய்து வருகின்றோம். அதுபோல் பத்திரிகை செய்திகளாக வாயிலாக குறும்படங்கள் மூலமாக திரைப்பட பிரிவின் மூலமாக மக்களுக்கு திட்டங்களை கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்து வருகின்றோம். இந்த பணியை அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர்கள், உதவி மக்கள் தொடர்பு அலுவலர்கள் மற்றும் அவருக்கு கீழே பணியாற்றுகின்ற எங்கள் துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் மிக சிறப்பான முறையில் பணியாற்றுகின்றார்கள். அந்த 2 ஆண்டு தொடரும் 2 ஆண்டு சாதனைகள், 2 ஆண்டு தொடரும் பல்லாண்டு என்ற தலைப்பில் இன்றைக்கு அந்த பணிகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு பற்றி ஒரு கருத்தரங்கம் இன்றைக்கு ஆண்டுதோறும் மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பு அலுவலருடைய கூட்டம் ஒரு நாளும் மறுதினம் நாளைய தினம் உதவி மக்கள் தொடர்பாளர்களுடைய கூட்டத்தையும் அழைத்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய புத்தாக்க பயிற்சி அவர்களுக்கு அளிக்கும் கூட்டம் வருடந்தோறும் நிகழ்வாக நடைபெறுகிறது. அந்த நிகழ்வை இன்றைக்கு துவங்குகின்றோம். அந்த பணியை மக்களிடம் கொண்டு சேர்கின்ற பணியை எங்கள் அலுவலர்கள் செய்வதற்குண்டான ஆலோசனைகளும் கருத்துரைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது என்பதை தெரிவித்துள்ளோம். கூட்டணி குறித்து திமுக தலைவர் பல்வேறு விமர்சனங்களை வச்சிருக்காரு. ஏங்க, நாங்கள் அது ஒரு அரசியலில் மெச்சூரிட்டி இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்றக்காக அவர்கள் யாரை கூட்டணி வைத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் யாரிடம் கூட்டணி வைத்தாலும் அவர் கவலைப்பட வேண்டியது அவருடைய கவலை இல்லை, அவருடைய வேலை இல்லை. ஆனால் அவர் பக்குவப்படவில்லை அரசியலில். இன்றைக்கு திமுக தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் பக்குவப்படவில்லை என்பதை இதன் மூலமாக மட்டுமல்லாமல் அங்கே அறிவாலயத்தில் திமுக தலைவர் மறைந்த திமுக தலைவருடைய சிலை திறப்புலாவில் அவசரப்பட்டு முந்திரிக்கூட்டத்தனமாக ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் என்று அறிவித்தார். அதற்கு பிறகு கல்கத்தாவில் நடைபெற்ற மாநாட்டில் கொல்கத்தாவில் அங்கே நடைபெற்ற அந்த அவங்களுடைய கூட்டணியுடைய தேசிய அளவிலான கூட்டணியில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட நேரத்தில் அங்கே கலந்து கொண்ட அத்தனை தலைவர்கள் நாங்கள் யார் பிரதமர் என்பதை முடிவு செய்யவில்லை என்று சொல்லினார்கள். அதிலையும் அவர் கலந்து கொண்டார். அதில் அவருடைய நிலைப்பாடு தெளிவாக இல்லாமல் இருக்கின்றது. அவர்களுடைய கூட்டணியை பற்றி கவலைப்படாமல் எங்கள் கூட்டணியை பற்றி கவலைப்படுவதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கின்றது என்பதை நான் கேட்கிறேன். அதை இதே பதிலை தான் நான் அவருக்கும் சொல்ல விரும்புகின்றேன். ஏன் திமுக சந்திரபாத கூட்டணி அல்லையா? திமுக காங்கிரஸ் கூட்டணியை 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் அந்த வழக்கின் மீதாக காங்கிரஸ் மீது யாரும் வழக்கு போடாமல் கனிமொழியையும் மற்றும் கனிமொழியையும் அங்கே ராஜாவை மேலே வழக்கு போடுகின்ற நேரத்தில் திமுக மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்கள்? கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்லி காங்கிரஸை விமர்சித்தார். அதற்கு அவர்கள் வைப்பது இன்றைக்கு சந்திரபாத கூட்டணி இல்லையா? எனவே நாங்கள் அவர்கள் கூட்டணியை பற்றி விமர்சிக்கவில்லை. அவர்கள் யாரோட வேணாலும் சேரட்டும், நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. நாங்கள் இன்று அமைப்பது மெகா கூட்டணி, மக்கள் நல கூட்டணியை, மக்கள் விரும்புகின்ற கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். தேர்தல் வரும்போது சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அவர்கள் சந்திக்க தயாராக என்பதுதான். நாடாளுமன்ற தொகுதி மொத்தம் 40 தொகுதி, அதிமுக எத்தனை தொகுதியை கைப்பற்றும்? அதிமுக கூட்டணி 40 இடங்களில் வெற்றி பெறும். ஏனென்று சொன்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னந்தனியாக நின்ற 37 இடங்களில் வெற்றி பெற்ற இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அம்மா அவர்கள் எங்களுக்கு பெற்றுத்தந்த வெற்றியை காக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் 37 குறைவாக பெற்றால் கூட, 1 இடம் குறைவாக பெற்றால் கூட அம்மாவில் பெற்றுத்தந்த வெற்றியை நாங்கள் காக்க தவறிவிட்டோம் என்ற நிலைக்கு ஆளாகும். எனவே 37 என்பது எங்கள் லட்சியம் அல்ல, 39க்கு 39 என்பதுதான் எங்களுடைய லட்சியம். எங்களுடைய லட்சியம் அதுதான் வெற்றியும் நிச்சயம். சார், நீங்கள் திமுக எதிரியா நினைச்சு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்க கூட இருந்த டிடிவி தினகரனே இப்போ உங்களை பத்தி பரப்புரையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீங்கள் வரலாற்றை சீர்த்துக்கு பார்த்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் பிரிந்து சென்றவர்கள் யாரும் இதுவரை நிலைத்த வரலாறு இல்லை.
எனவே நிலைக்காதவர்களை பற்றி நாங்கள் சொல்லி எங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணாக்க விரும்பவில்லை. புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, புரட்சித்தலைவர் அம்மாவின் காலத்திலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து பிரிந்து சென்றவர்கள் நீடித்ததாக நிலைத்ததாக வரலாறு யாராவது ஒரு சம்பவத்தை நீங்கள் சொன்னால் நாங்கள் பதில் சொல்ல தயார். அதில் மறைந்த எஸ்டிஎஸ் அவர்களிலிருந்து, ஆரம் வீரப்பனிலிருந்து, திருநாவுக்கரசிலிருந்து, நாவலர் போன்றவர்கள்லாம், பண்டுட்டியார் போன்றவர்கள்லாம் பல்வேறு அமைப்புகளை ஆரம்பித்தார்கள். அதாவது மீண்டும் அவர்கள் வந்து இயங்கினார்களே, இணைந்தார்களே தவிர தனியாக இயங்கின வரலாறு கிடையாது. அந்த வரலாறு தான் இன்றைக்கு. சார், நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்களா? ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களோ இதை விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு இன்றைக்குமே கட்டுப்பட்டவர்கள் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். இதே பாஜகவோடு 98 மாண்புமிகு பாரத பிரதமராக அன்றைக்கு வாஜ்பாய் வருவதற்கு வித்திட்டவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். 98 அந்த கூட்டணி அம்மாவர்கள் அமைத்த நேரத்தில் மகத்தான வீட்டை தொண்டர்கள் விரும்பிய காரணத்தினால்தான் 96 நாங்கள் அவ்வளோ பெரிய எதிர்பாராத தோல்வியை சந்தித்தாலும் கூட அம்மாவர்கள் அமைத்த கூட்டணியின் மூலமாக அதை தொண்டர்களை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் அன்றைக்கு 30 திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் கூட நாங்கள் 30 வெற்றி, வரலாற்று வெற்றியை பெற்றோம். எனவே தொண்டர்கள் தலைமை விரும்புகின்ற, தலைமை அமைக்கின்ற கூட்டணியை விரும்புகின்ற தொண்டர்கள் தான், ஏற்றுக்கொள்கின்ற தொண்டர்கள் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அரசியலில் கூட்டணி விமர்சனம் என்பது வரும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கூட்டணி என்பது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உண்டான இலக்கோடு நாங்கள் அமைப்போம். எனவே இன்றைக்கு அவர்களாக முன் வந்து நிச்சயமாக இன்றைக்கு பல்வேறு நாங்கள் திருத்தங்களை இங்கே வன்னியர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்டு இன்றைக்கு எஸ்எஸ் ராமசாமி படையாச்சியர் அவர்களுக்கு மணிமண்டம் அறிவித்திருக்கின்றோம். அவருடைய திருவுருவச் சிலைக்கு செப்டம்பர் 13 அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடி அறிவித்திருக்கின்றோம். சட்டமன்றத்தில் அவருடைய படத்தை திறப்பதற்கு மாண்புமிகு அம்மாவின் அரசு அறிவித்திருக்கின்றது. இன்னும் வன்னியர்குல சொத்துக்களை பாதுகாப்பதற்கு தனி சட்டத்தை ஏற்றுக்கொண்டோம். இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இதெல்லாம் எந்த அரசும் செய்யவில்லை. இதெல்லாம் வன்னிய சமுதாயத்தில் நாங்கள் செய்ததை அவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விரும்பி எங்களுடைய கூட்டணிக்கு வந்திருக்காங்க. 500 கோடி ரூபா கூட்டணி சொல்றாங்க, 500 கோடி ரூபா கூட்டணி தான் பாமக கூட்டணி சொல்றாங்க. எதிர்கட்சி துட்டுக்காக பாமக வந்து வேலை போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவர்கள் காங்கிரஸ்க்கு எவ்வளவு பணம் கொடுத்தார்கள், மதிமுக எவ்வளவு பணம் கொடுத்தா, எங்களுக்கு கேட்பதுக்கு அரசியல் அகநாகரிகம். அந்த அநாகரிகத்தை நாங்கள் கடைபிடிக்க விரும்புகிறோம். பணத்துக்காக இந்த கூட்டணி இல்லைன்னு சொல்ல, நிச்சயமாக எந்த காலத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை வைத்து யாரையும் கூட்டணி பேசிய வரலாறே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேண்டுமான அந்த பழக்கம் இருக்கு. ஒரு நிர்பந்த அடிப்படையில் தான் வந்து பாமக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு திமுக தலைவர் சொல்லியிருக்கு. எந்த அப்போ திமுக தலைவருக்கு இங்கே கருத்து சொல்ல என்ன உரிமை இருக்கிறது, என்ன வேலை இங்கே? அவர்கள் இன்னும் விரும்பினால் எந்த கூட்டணி வந்து அமைத்துக் கொள்ளலாம். நாங்கள் அதில் தலையிட்டோம். அவர்கள் காங்கிரஸ் சேர்த்த நேரத்தில், மதிமுக சேர்த்தல, மதிமுக ஏன் வைகோவில் கோவித்து சென்றார். நான் கூட்டணியில் இருக்கிறேனா இல்லையா எனக்கு விளக்கம் சொல்லுங்கள்னு கோவித்து சென்றார். திருமாவளவனும் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோமோ இல்லையான்னு சொன்ன உடனே ஓடி சென்று அவர்களை வழியை சென்று இழுத்து அவர்கள் அணவணித்தார்கள். அது அவருடைய இஷ்டம் என்று சொல்லி நாங்கள் அதில் விமர்சனம் செய்யவே இல்லை என்று சொன்னால் அது அவருடைய இஷ்டம், அவருடைய நிலைப்பாட்டு தக்க, அவள் என்ன நிலைப்பாடு இருக்கின்றாலும் அது தக்கன கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக தமாக மட்டுமல்ல பல்வேறு கட்சிகள், இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட சில கட்சிகள் இன்னும் அவருடைய உடன்பாடு ஏற்படவில்லை. நாங்கள் இந்த இத்தனை தொகுதி நாங்கள் நீங்கள் சொன்னீர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி அமைக்கவில்லை, திமுக கூட்டணி அமைத்து விட்டதுன்னெலாம் சொன்னீர்கள். நாங்கள் காலம் வரும்போது, நேரம் வரும்போது நிச்சயமாக நல்ல கூட்டணி அமைப்போம் என்றோம். அமைத்தோடு மட்டுமில்லாமல் அவர்கள் பல மாதங்களாக கூட்டணி பேச்சுவார்த்தை எடுத்து எந்த கட்சிக்கு இவ்வளவு எண்ணிக்கை என்று கூட ஒதுக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் கூட்டணி பேசி அன்றைக்கே பாமகக்கு 7 இடமும் பாஜகவுக்கு 5 இடங்களும் என்று கூட்டணியை முதல்ல இறுதி செய்தது அண்ணா திராவிட. அதிமுக சிறு சிறு கட்சிகளுக்கு, துண்டு போறதுக்கு என்ன காரணம் சார்? அம்மா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் இருந்த காலத்துல இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படல, இப்ப நிலைமை ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? ஒரு நிலைமை அல்ல, யாரும் அவர்களாக விரும்பி எங்கள் கூட்டணிக்கு வருகின்றார்கள். நாங்களும் எங்களை விரும்பி வருகின்றவர்களை சேர்க்க மேதவர் நாங்கள் யாரையும் தேடி செல்லவில்லை. அந்த நிலைமைதான் அம்மா அவர்கள் இருந்த நிலைப்பாட்டில் எப்படி இருந்ததோ அதே போலதான் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அந்த வழியிலே நடந்து சரியான தகவல் அல்ல. அம்மாவுடைய விருப்பம் போல, அம்மாவுடைய எப்படி நிலைப்பாட்டில் இருந்தாலும் அதே நிலைப்பாட்டிலே தான் இன்றைக்கு அண்ணாவோட தலைமை பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இது மகத்தான கூட்டணி, வெற்றி கூட்டணி, இதுல எந்த மாற்றமும் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.